Welcome to my channel. இனி நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படினா ரொம்ப சூப்பரான ஒரு கார தோசை தாங்க. என்ன தோசை அப்படிங்கறீங்களா? கொடுக்கா புளி கார தோசை. ரொம்ப சூப்பரா டேஸ்டியா ஹெல்தியான தோசைங்க. சீசன்லயே செஞ்சு சாப்பிடுங்க. அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு கொடுக்கா புளின்னா என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி தோசையா செஞ்சு கொடுங்க. டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ரெசிபி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. தோசை உள்ள ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும். சைட் டிஷ்ஷா நான் வந்து பட்டர் வச்சிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆல்ரெடி என்னோட சேனல்ல நான் கொடுக்கா புளி சட்னியும் போட்டிருக்கேன். அது உங்களோட சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ரெசிபி. வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கொடுக்கா புளி தோசை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் கொடுக்கா புளியை நல்லா சீடெல்லாம் எடுத்துட்டு நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரை டம்ளர் துவரம் பருப்பு இதை நம்ம மெஷர்மெண்ட். இது ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மிக்சி ஜார்ல நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வரமிளகா ஆட் பண்றதால கொஞ்சமா வந்து மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சீரகம் ஒரு கால் ஸ்பூன், தனியா ஒரு கால் ஸ்பூன். இப்போ நம்ம இந்த கொடுக்கா புளியையும் அப்புறம் இந்த அரிசியும் தோரம்பருப்பையும் ஒன்னா போட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பாருங்க மாவு நல்லா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதெல்லாம் 8 hours நமக்கு புளிக்கணுங்க. மாவு நல்லா புளிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு நம்ம பாக்கலாம். பாருங்க நல்லா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. நமக்கு 8 hours ஃபெர்மெண்டேஷன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை மாவை நல்லா கலக்கிட்டு தோசை ஊத்திடலாம். பாருங்க மாவு வந்து கொஞ்சம் தண்ணியா கரைச்சிக்கோங்க. ரொம்ப ரவ தோசை மாதிரி வேண்டாம், அதை விட கொஞ்சம் திக்கா இருக்கணுங்க. நம்ம ஆர்டினரி தோசை விட கொஞ்சம் தின்னா இருக்கணும். இந்த மாதிரி மாவு இருக்கட்டும்ங்க. நான் பாருங்க தோசைக்கல் ரெடியா வச்சிருக்கேன் நான். இப்ப நம்ம தோசை ஊத்திடலாம். தோசைய ரொம்ப தின்னா ஊத்த கூடாது, தோசை வராது. ஓகேங்களா? லைட்டா இப்படி போட்டு லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க போதும். இந்த பாத்தீங்களா, இந்த மாதிரி நம்ம ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நம்ம இந்த தோசை மூடி வைக்கணும்ன்றது இல்ல, கிறிஸ்பா வரும், நல்லா சாஃப்டாவும் நமக்கு இருக்கும். இந்த தோசை பார்க்க திக்கா இருக்கும், பட் ஆனா சாஃப்டா வருது தோசை, நல்லா இருக்கு. கொஞ்சம் சிம்லயே வச்சு நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணலாம். பாருங்க தோசை நல்லா எட்ஜஸ் எல்லாம் நல்லா வந்து நமக்கு டோஸ்ட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா தோசை அப்படியே நவுறுது. எடுத்த உடனே அந்த அளவுக்கு தோசை நல்லா வந்திருக்குங்க. நமக்கு கலர் பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. எட்ஜஸ் பாத்தீங்கன்னா கிறிஸ்பா இருக்கு, சென்டர்ல ரொம்ப சாஃப்டா இருக்கு. இதை நல்லா டோஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க தோசை வந்துட்டு நல்லா இந்த பக்கமும் நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ நம்ம தோசை எடுத்து பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கொடுக்கா புளி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஆல்ரெடி என்னோட சேனல்ல வந்துட்டு கொடுக்கா புளி சட்னியும் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நான். நீங்க பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கார தோசை மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தோசை பாருங்க எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு, உள்ள நல்லா சாஃப்டா நமக்கு கிடைச்சிருக்கு. டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகான். தேங்க்யூ.